நீங்க கத்துல மணிய ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்புளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட நில கொடுத்து வாங்கிட்டு போயிடலாங்க. ஆனா இந்த மாடு நல்ல போகாதுமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும். இப்ப நீ கதவை திறக்க உடைச்சிட்டு வந்துருவேன். அம்மா பேச முடியாது. என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாது. எனக்கு உப்புளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்புளியப்பா உன்னத்தையும் தேடிட்டு வர்றேன். அருணாய் கணத்துல குளிச்சுட்டாப்பா. பயப்படுறது ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்ன பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னமா இது, ஊரு ஊரா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்புறம் என்ன ஜாடமாடா பேசிக்கிட்டு? அரசாய் சொல்றது உண்மைங்க. உப்புளியப்பனும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் விரும்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேர்லயே பார்த்தேன். ஐயா இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல, எந்த களங்கமும் இல்லாம பழகினேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யாருட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடணும். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறது அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் மூடால வந்து சொல்லுது, இதை நம்ம அலட்சிப்படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்?
அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? கிணத்துல விட மாட்டா, அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அவரே சாகலையே, அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு, இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும்.